Friends, welcome to Subhash Trade. இன்னைக்கு வந்து அதானி பவரில் நான் எப்படி 116% வந்து ப்ராஃபிட் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 14 குவான்டிட்டி வாங்கியிருந்தேன். பையிங் ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 111 ரூபா, அதே மாதிரி செல்லிங் ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 242 ரூபா. ஸோ என்னோடய டோட்டல் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா மட்டும்தான். ஸோ எனக்கு வந்து டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1800 ரூபா, அதாவது 116% வந்து ப்ராஃபிட். பட் இதில் பண்ண நான் ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஆக்சுவலி இதில் ஒரு 10000 ரூபா வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன். பட் அந்த டைமில் வந்து ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபா போடலான்னு சொல்லி போட்டேன். அதுக்கடுத்து நான் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்க்கல, அந்த ஸ்டாக்கை பார்க்காம வேறு ஸ்டாக்கை பார்த்ததில் வந்து இதை மறந்துட்டேன். ஆக்சுவலி இது பார்த்ததுக்கடுத்து அடுத்து வாங்கலான்னு நினைக்கும் போது அது செம்ம ரேட் கூடிடுச்சு, அது மேலே போயிடுச்சு மார்க்கெட் வந்து. ஸோ அதுக்கடுத்து என்னால் வாங்க முடியல. சப்போஸ் இதில் ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்னும் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஏன்னா இதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு அப்படியே டபுளாக எனக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு. பட் இட்ஸ் ஓகே, இது இப்படிலாம் நடக்கும். பட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நிறைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து சார்ட்டை பார்த்துடலாம், எப்படி நான் வந்து 116% வந்து சார்ட் பார்த்து நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அதானி பவரோட சார்ட். இந்த சார்ட்டை பார்க்கும்போது ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேனல் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாப் ட்ரெண்ட்லேயும் ட்ரா பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் வந்து பாட்டம் ட்ரெண்ட்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து டாப் ட்ரெண்ட்லைனை வந்து 1, 2, 3, 4 ஒரு 5 டைம்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பாட்டம் ட்ரெண்ட்லைனை பார்த்தீங்கன்னா 1 and 2 டைம்ஸ் தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆக்சுவலி நான் எப்போ என்ட்ரி ஆனேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூன் மந்த் அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து என்ட்ரி ஆனேன். ஒரு 111 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நான் என்ட்ரி ஆனது. ஸோ எப்போ வந்து கேண்டில்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதோ அப்போ வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 111 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். பட் அப்படியே அது டபுள் ஆயிடுச்சுன்னா, ஸோ வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஒரு 242 ரூபா சம்திங் அந்த ரேட்டில் வந்து நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் பொசிஷன் வச்சு காமிக்கிறேன், எங்கே வந்து என்ட்ரி எடுத்தேன், எங்கே வந்து எக்ஸிட் ஆனேன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூன் 2021 வந்து 111 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து என்ட்ரி எடுத்தது. எக்ஸிட் ஆனது எப்போனா மே 2022, அப்போ தான் வந்து நான் எக்ஸிட் ஆகினேன். ஸோ எக்ஸிட் ஆன ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 242 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும்போது நான் வந்து எக்ஸிட் ஆனேன். ஸோ இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 116%. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா, நான் அதில் ஸ்டாப் லாஸ் எல்லாம் வைக்கல. ஏன்னா திரும்பி வந்து கேண்டில்ஸ் வந்து பாட்டம் ட்ரெண்டில் என்னை வந்து டச் பண்ணால் நான் வந்து திரும்பி வந்து ஸ்டாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி ஆகலை. சப்போஸ் திரும்பி இந்த ஸ்டாக் வந்து திரும்பி கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதானி பவர் லிமிட்டெடில் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ட்ரேடை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.